லீடிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் அவரு அந்த ஊர்ல இருந்த ஒரு துறவி. அவரு காலையில எழுந்திருச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளத்துல குளிக்க போலாம் அப்படின்ட்டு போனாராம். தெனாலிராமனோ அந்த துறவி அவருக்கு தெரியாமையே பின்தொடர்ந்துட்டே போயிருக்காரு. அப்போ வந்து அந்த துறவி அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கரையில வச்சுட்டு குளிக்க போயிட்டாரு. தெனாலிராமன் உடனே அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க மரத்த பின்னாடி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டாராம். அப்புறம் துறவி குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா அவருடைய ட்ரெஸ் எதுவுமே காணாமா. அதே நேரத்துல வந்து இவருக்கு ஆப்போசிட்ல தெனாலிராமன் வராராம். உடனே துறவி தெனாலிராமன் கிட்ட, நீ ஒழிச்சு வச்சிருக்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துடுறாமா, நானே இப்படியே போக முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தெனாலிராமன், நான் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க கிடையாது, நானும் உங்களை போல குளிக்கலான்ட்டு தான் இந்த குளத்துக்கு வந்திருக்கேன், என்னை பார்த்து எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த துறவி வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு, தெனாலிராமன் தான் அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு, ஆனா தெனாலிராமன் இல்லவே இல்ல அப்படின்ட்டு சாதிக்கிறாங்க. அப்புறம் அந்த துறவி வந்துட்டு, விடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் போச்சா பெண்கள் எல்லாமே குளிக்க வந்துடுவாங்க, அப்புறம் என்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஷேம் ஆயிடும், உனக்கு ஏதாச்சும் செய்யணும்னா சொல்லு, ஏதாச்சும் கோரிக்கை இருந்தா சொல்லு, அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன், தயவு செஞ்சு என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துடு, நான் என் வீட்டுக்கு போகணும், எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் தெனாலிராமன், நான் உங்களுடைய ட்ரெஸ்ஸஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் துறவி, நீ ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடு, நான் அதை போட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னுடைய கண்டிஷன் சொல்லு, அதை நான் கண்டிப்பா செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தெனாலிராமனும் அவரோட ட்ரெஸ்ஸஸை கொடுத்துட்டு அந்த கண்டிஷனையும் சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா, இங்க இந்த குளத்தங்கரையிலேருந்து அரண்மனை வரைக்கும் ஊர் முழுக்க என்ன வந்து உங்களுடைய தோல் மேல தூக்கி வச்சுட்டு நீங்க நடந்து போகணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த துறவியும் அதே மாதிரி அவர் கொடுத்த வாக்க நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தெனாலிராமனை தன்னுடைய தோல் மேல வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அவரை தூக்கிட்டு ஊர் முழுக்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா, அந்த செய்திய அரசர் கேள்விப்பட்டு அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு வந்துட்டு கட்டளை இடுறாரு. என்ன அப்படின்னா, அதோ பாருங்க தூரத்துல ஒருத்தனை தோல் மேல தூக்கிட்டு சுமந்துட்டு ஊர் முழுக்க நடந்து வந்துட்டு இருக்கான், அப்ப அங்க நீங்க போயிட்டு அங்க தோல் மேல யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கள நீங்க அடிச்சு இங்க இழுத்துட்டு வாங்க என் முன்னாடி அப்படின்ட்டு சொல்றாங்க. அரசர் அரண்மனையில இருந்து பால்கனியில நின்னு பார்த்துட்டு இருந்து அந்த காவலாளிகளுக்கு கட்டளை இடுறத தெனாலிராமன் துறவியினுடைய தோல் மேல இருந்து பார்த்து சுதாரிச்சுக்கிறான். உடனே அவன் அங்கிருந்து கீழ இறங்கிட்டு துறவியினுடைய காலில் விழுந்த மன்னிப்பை கேட்டு, நான் மன்னிச்சிடுங்க, உங்களுடைய தன்மையினை தெரியாம நான் இப்படி உங்களை சீண்டி பார்த்துட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சுட்டு நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா இப்போ நீங்க என் தோல் மேல உட்காந்துக்கோங்க, மிச்சம் இருக்கக்கூடிய தூரத்துக்கு நான் உங்களை சுமந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த காவலாளிகளும் அவங்களை வந்து ரீச் ஆயிடுறாங்க. பார்த்தா தெனாலிராமன் மேல துறவி உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே துறவிய கீழே இறக்கி அவரை போட்டு தர்ம அடி அடிச்சு அவருடைய காலை உடைச்சி கொண்டு போயிட்டு அரண்மனையில அரசர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அரசர் பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா தெனாலிராமன் தான் துறவியினுடைய தோல் மேல சுமந்துட்டு ஊர் முழுக்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி அரசர் கெட்டியது. ஆனா அதுக்கு மாறாங்க, துறவியை இவங்க அடிச்சு கொண்டு வந்து அரசர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்புறம் அரசர் அந்த காவலாளிகளை கொஞ்சம் கடினமா பேசிட்டு தெனாலிராமனை கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி சொல்றாங்க. காவலாளிகளும் போயிட்டு தெனாலிராமனை கூட்டிட்டு வராங்க. அப்போ காவலாளிகள் நடந்த விஷயத்த சொல்றாங்க, நீங்க யார் தோல் மேல உட்கார வச்சுட்டு இருக்காங்களோ அவங்கள தானே அரசே கூட்டிட்டு வர சொன்னீங்க, நாங்க போய் பார்த்தப்போ தெனாலிராமன் கீழே இருந்தான், அரசு அந்த துறவிதான் வந்துட்டு தெனாலிராமனுடைய தோல் மேல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, அதனாலதான் நாங்க அவரை அடிச்சு இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தெனாலிராமன் போட்ட அந்த கேம் வந்துட்டு அரசர் கெட்டிடுது. துறவிதான் வந்து ஆக்சுவலா தெனாலிராமனுடைய தோல் மேல உட்காந்துட்டு வந்தான், இந்த செய்தியை அவ கேட்டு சுதாரிச்சுட்டு இப்படி உல்டாவா பிளான் மாத்திட்டான் அப்படின்ட்டு அந்த துறவி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை கேட்டதும் அரசர் ரொம்ப கோவப்பட்டு தெனாலிராமனுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு உத்தரவு போட்டுடுறாரு. அந்த துறவிக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவரை அவமானப்படுத்தினதுக்காகவும் இப்படி ஊர் முழுக்க அவரை தோல் மேல தூக்கி சுமக்க வச்சு அவரை கஷ்டப்பட்டதுக்காகவும், அது மட்டும் இல்லாம இப்படி பிளான் போட்டு
அவரை இந்த சதியில வந்து சிக்க வச்சுட்டு அவருக்கு அடி வாங்க வச்சதுக்காகவும் அவனுக்கு அந்த மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னுட்டு அரசர் வந்து தீர்ப்பு கொடுத்துடுறாரு. ஆனா அந்த தெனாலிராமன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காவலாளிகள் அவனை கூட்டிட்டு போனவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இவன் தப்பிச்சுட்டு வேற ஊருக்கு போயிட்டு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவன் ஊருக்குள்ள நடமாடக்கூடிய செய்தியை வந்து மக்கள் கொண்டு வந்து அரசர்கிட்ட சேர்க்கிறாங்க. அரசர் அதை கேட்டதும் இவனுடைய ஆவிதான் வந்துட்டு சாந்தி அடையாம இப்படி ஊர் முழுக்க சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு, அதனால மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு முடிவு செஞ்சு ஒரு சாமியாரை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவங்க ஊர் மக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து எல்லார்கிட்டையும் ஆலோசனை செஞ்சு வெளியூர்ல இருந்து வேற பக்கத்து பிரதேசத்துல இருந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு சாமியாரை கூட்டிட்டு வராங்க. அவங்களை கூட்டிட்டு வந்து அரசர் இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ அந்த சாமியார் வந்து சொல்றாரு, என்ன அப்படின்னா இறந்து போன தெனாலிராமனுடைய ஆவி சாந்தி அடையாம தான் இப்படி அங்க இங்கே சுத்திட்டு உங்களை பயம்படுத்திட்டு இருக்கு, அதுக்கு பதில நீங்க அவனுடைய இறந்து போன உடல்ல அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அவனை உயிரோட நீங்க பிறப்பிச்சிட்டீங்கன்னா இந்த பாவம் எல்லாமே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அரசர் வந்துட்டு உங்களால அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா என்னால அவனுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் அந்த சாமியார் போயிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தெனாலிராமன் மீண்டும் அரச சபைக்கு வந்து அரசரை மீட் பண்றாங்க. அரசருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு, ஊர் மக்களுடைய கஷ்டங்களும் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு, தன்னுடைய ரொம்ப சிநேகிதமான அமைச்சருமான தெனாலிராமனும் மீண்டும் உயிர் பெற்று வந்துட்டானே அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க அந்த தில்லுமுள்ள விஷயம் அரசருக்கு அதுக்கு இன்னும் எட்டவே இல்லை. அது எட்டக்கூடிய அன்னைக்கு தெனாலிராமனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். சோ நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு தப்புமே செய்யக்கூடாது. நம்ம தப்பு செஞ்சோம்னா அன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு சந்தோஷமா இருப்போம். ஆனா அந்த தப்பு பிற்காலத்துல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைய தூண்டுவிக்கும், அதனால நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.